யாழ்ப்பாணம் அல்லது வடமாகாணங்களை பொறுத்தவரையிலே பலர் அவதிவுறுவது பார்க்கின்சன் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு நரம்பியல் சம்பந்தமான ஒரு வியாதியினால். இது உலகளாவிய ரீதியிலே இது பொதுவாக கதைக்கப்பட்டாலும் கூட இலங்கையிலும் இது வந்து பல நரம்பியல் நிபுணர்களாலே இது அதிகளவாக இப்பொழுது அறியப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே எமது அந்த அறிக்கைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியிலே வருகின்ற நரம்பியலே பார்க்கின்சன் அந்த வருத்தத்தை ஒப்பிடுகின்ற பொழுது இல்லை யாழ்ப்பாண பகுதிகளிலே காணப்படுகின்ற இந்த பார்க்கின்சன் வருத்தம் 2 மடங்கு அதிகரித்த நிலையிலே காணப்படுகின்றது. அது சம்பந்தமான பல ஆராய்ச்சிகளும் அதுக்குரிய ரிப்போர்ட்ஸும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பார்க்கின்சன் வருத்தம் பொதுவாக நாங்கள் கருதுகின்ற பொழுது 100,000 சனத்தொகை எடுக்கின்ற பொழுது ஒரு 10 அல்லது 14 பேர்களுக்கு வரக்கூடியது என்று உலகளாவிய ரிப்போர்ட் எங்களுக்கு தந்தாலும் யாழ்ப்பாண வடபகுதியை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது 100,000 சனத்தொகையிலே 34 பேருக்கு வருவதாக நாங்கள் எமது புள்ளியிட்டு அடிப்படையில் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2 மடங்கு அதிகரித்த தொகையை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு எமது பிரதேச வாரியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகளவாக காணப்படுகின்ற நடுக்க வியாதிகளிலே ஒன்று. இரண்டாவதாக நாங்கள் காணக்கூடிய நடுக்க வியாதி வந்து எசென்ஷியல் ட்ரெமர்ஸ் என்று குறிப்பிடுவோம். அதுக்கு பேர் பினாயின் எசென்ஷியல் ட்ரெமர்ஸ் தான். அது பொதுவாக ஒரு பரம்பரையாக வருகின்ற ஒரு வியாதி. அம்மா அல்லது அவர்களுடைய சகோதரம் அல்லது தகப்பன் அல்லது தகப்பனுடைய யாராவது உறவினர்களுக்கு நடுக்க வியாதி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் அது வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 3வது வகையிலே நாங்கள் சேர்க்கக்கூடிய அது ஒரு வகையான நடுக்க வியாதி. அது மூளையிலே இருக்கின்ற சமநிலையை பேணுகின்ற பகுதி, அதை நாங்கள் செரிபெல்லம் என்று குறிப்பிடுவோம். அதனுடைய பாதிப்பின் காரணமாக அவர்களுக்கு ஒரு வேலையை செய்கின்ற பொழுது அல்லது ஒரு எழுதுகின்ற பொழுது அல்லது கதைக்கின்ற பொழுது நடக்கின்ற பொழுது அவர்கள் நடுக்கும் காரணமாக ஒரு சீரில்லாத தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பேலன்ஸ் அல்லது சமநிலைக்குரிய அங்கம் பாதிக்கப்படுவதற்கு பல காரணிகள் இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு ஆளுக்கு நடுக்கம் என்ற வியாதி வருவதற்கு முக்கியமான காரணியாக நாங்கள் பார்க்கின்சன் டிசீஸ் என்றதையும், இரண்டாவது காரணமாக அந்த எசென்ஷியல் ட்ரெமர்ஸ் என்ற வகையையும், மூன்றாவது செரிபெல்லம் என்ற மூளையினுடைய மூளைப்பகுதிகளிலே காணப்படுகின்ற கோளாறுகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ளலாம்.